ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. தூய யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி, நீங்கள் என்னை அறிந்திருந்தால் என் தந்தையையும் அறிந்திருப்பீர்கள். இது முதல் நீங்கள் தந்தையை அறிந்திருக்கிறீர்கள், அவரை கண்டும் இருக்கிறீர்கள் என்றார். அப்போது பிலிப்பு அவரிடம், ஆண்டவரே, தந்தையை எங்களுக்கு காட்டும், அதுவே போதும் என்றார். இயேசு அவரிடம் கூறியது, பிலிப்பே, இவ்வளவு காலம் நான் உங்களோடு இருந்தோம், நீ என்னை அறிந்து கொள்ளவில்லையா? என்னை காண்பது தந்தையை காண்பது ஆகும். அப்படி இருக்க, தந்தையை எங்களுக்கு காட்டும் என்று நீ எப்படி கேட்கலாம்? நான் தந்தையினுள்ளும் தந்தை என்னுள்ளும் இருப்பதை நீ நம்புவதில்லையா? நான் உங்களுக்கு கூறியவற்றை நானாக கூறவில்லை, என்னுள் இருந்து கொண்டு செயலாற்றுபவர் தந்தையே. நான் தந்தையுள் இருக்கிறேன், தந்தை என்னுள் இருக்கிறார். நான் சொல்வதை நம்புங்கள். என் வார்த்தையின் பொருட்டு நம்பாவிட்டால் என் செயல்களின் பொருட்டாவது நம்புங்கள். நான் செய்யும் செயல்களை என்னிடம் நம்பிக்கை கொள்பவரும் செய்வார், ஏன் அவற்றை விட பெரியவற்றையும் செய்வார். ஏனெனில் நான் தந்தையிடம் போகிறேன் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். நீங்கள் என் பெயரால் கேட்பதையெல்லாம் நான் செய்வேன். இவ்வாறு தந்தை மகன் வழியாய் மாட்சி பெறுவார். நீங்கள் என் பெயரால் எதை கேட்டாலும் செய்வேன். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் என் பிரியமானவர்களே, இந்த ஆலயத்தில் நாம் எல்லாரும் இன்றைக்கு கூடியிருக்கிறோம் என்றால், நாம் எல்லாரும் இறைவனில் நம்பிக்கை கொண்டிருப்பதால் தான். ஆனால் நம்முடைய நம்பிக்கை எவ்வளவு உறுதியானது, எவ்வளவு ஆழமானது? சில பேர் பிரச்சனைகள் வரும்போது குழம்பி போய் நம்பிக்கையை கைவிட்டு விடுகிறார்கள். மனம் போன போக்கிலே வாழ்கிறார்கள், மனம் போன போக்கிலே சில பேரை பின்பற்றுகிறார்கள், பொருட்களை ஆட்களை நம்பி ஏமாந்து போய் விடுகிறார்கள். ஏன் உங்கள் நம்பிக்கை இப்படி போய்விட்டது என்று கேட்டால், கடவுள் இன்னும் கொஞ்சம் எனக்கு கொடுக்க வேண்டும், என்னோடு எப்போதும் இருக்கிறார் என்ற உணர்வை கொடுக்கவில்லை, என்னுடைய வாழ்க்கையில் இன்னும் புதுமை பல நான் எதிர்பார்த்தேன் செய்யவில்லை, நான் எதிர்பார்ப்பது போல கடவுள் செய்யவில்லை என்றெல்லாம் காரணம் சொல்லுகிறார்கள். பிரியமானவர்களே, ஏற்கனவே ஏராளமாக கடவுள் நமக்கு செய்திருக்கிறார். அதை நாம் இன்றைக்கு புரிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் இயேசு தம்முடைய தந்தையை பற்றி பேசுகின்ற போது, அப்போஸ்தலர்களில் ஒருவரான பிலிப்பு, தந்தையை எங்களுக்கு காட்டும், அதுவே போதும் என்று சொல்லுகிறார். இன்றைக்கு கூட நாம் ஏதேதோ கடவுளிடமிருந்து கேட்கலாம், ஆண்டவரே வேற ஏதாவது எனக்கு செய், அது போதும், இந்த அற்புதத்தை என்னுடைய வாழ்க்கையில் நீ செய், அது போதும், நான் குழம்பி போயிருக்கிறேன், என்னை சரி செய், அது போதும் என்றெல்லாம் நாம் கேட்கலாம்.
ஆனால் பிரியமானவர்களே, ஆண்டவர் ஏற்கனவே ஏராளமாக செய்து விட்டார். சிந்தித்து பாருங்கள், குழந்தையாய் பிறந்ததிலிருந்து இது நாள் வரை ஆண்டவர் செய்த அற்புதங்களை சொல்லி மாளாது. ஏராளமாக செய்திருக்கிறார், இன்னும் அதிகமாக புதுமை செய் என்று நாம் எப்படி கேட்கலாம்? அதுக்குத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார், இவ்வளவு நாள் உங்களோடு இருந்தோம், தந்தையை எங்களுக்கு காட்டும் என்று கேட்கிறாயே, என்னை காண்பவன் தந்தையை காண்கிறான். ஆண்டவர் இயேசு பாவிகளிடம் மிக மிக இரக்கமாக இருப்பதாக குற்றம் சாட்டப்பட்ட போது ஆண்டவர் என்ன சொன்னார்? ஊதாரி மைந்தனுடைய கதையை சொல்லி, என்னை குற்றம் சாட்டுகிறீர்களே, பாவிகளை ஏற்றுக்கொள்ளுகிறேன், மன்னிக்கிறேன் என்று சொல்லுகிறீர்களே, என்னுடைய தந்தையை நான் உங்களுக்கு காட்டுகிறேன், பாருங்கள், இந்த ஊதாரி பிள்ளை ஓமையிலே வருகின்ற அந்த தந்தையை போல என் தந்தை கனி உள்ளவர், இரக்கம் உள்ளவர், தாராள குணம் உள்ளவர் என்று தந்தையை படம் பிடித்து காட்டினார். அதனால்தான் ஆண்டவர் இங்கே சொல்லுகிறார், என்னை காண்பவன் தந்தையை காண்கிறான், தந்தையை காண்பவன் என்னை காண்கிறான். இன்னும் அதிகமாக வேண்டும் என்று சொல்லிக்கொண்டே இருக்காதீர்கள், என்னை நம்புங்கள் என்று சொல்லுகிறார். தொடர்ந்து சொல்லுகிறார், என்னுடைய வார்த்தையை நம்பாவிட்டால் என்னுடைய செயல்களை பார்த்தாவது நம்புங்கள். பிரியமானவர்களே, இன்றைய உலகம் வார்த்தையை நம்ப தயாராக இல்லை. உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்றுதான் பார்க்குது. ஆண்டவரே சொல்கிறார், நான் செய்வதை பார்த்தாவது என்னை நம்புங்கள் என்று சொல்லிவிட்டு ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் தந்தையிடம் எதை கேட்டாலும் நான் உங்களுக்கு தருவேன். எப்படி கேட்க வேண்டுமாம்? என் பெயரால் கேட்க வேண்டும். நாமும் கூட பல சமயங்களில் நான் எவ்வளவோ கேட்டிருக்கிறேன், ஆனால் கிடைக்கவே இல்லை. இன்றைக்கு ஆண்டவர் அளிக்கிற வாக்கை பாருங்கள், மீண்டும் மீண்டும் ஆண்டவர் சொல்லுகிறார், உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் என் பெயரால் கேட்பதை எல்லாம் நான் செய்வேன். நம்ம கேட்கிறோம், ஏன் நடக்கவே இல்லை, நல்ல மார்க் வாங்கணும்னு கேட்கிறோம், ஆனா எதிர்பார்த்த மாதிரி சில பேர் வாங்குவதில்லை. இன்னும் கொஞ்சம் வாழ்க்கையில வசதியாக வேண்டும் என்று கேட்கிறோம். என் பெயரால் எதை கேட்டாலும் நான் செய்வேன். ஒன்றை மறந்து விடக்கூடாது, ஆண்டவர் பெயரால் கேட்க வேண்டும். பிரியமானவர்களே, இன்றைக்கு ஏராளமான பேர் புதிதாக கூட இங்கே வந்திருக்கிறீர்கள், ஆண்டவரிடம் கேட்க வந்திருக்கிறீர்கள், அன்பு தாய் அன்னை கன்னிமரியாள் வழியாக கேட்க வந்திருக்கிறீர்கள். நாம் எப்படி கேட்க வேண்டுமா? ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரால், இன் தி நேம் ஆஃப் ஜீசஸ், இன் தி நேம் ஆஃப் ஜீசஸ், ஆண்டவரின் பெயரால் நாம் கேட்க வேண்டும் என்றால் ஆண்டவருடைய மனநிலையோடு, அவருடைய உணர்வுகளோடு ஆண்டவர் என்ன கேட்க வேண்டும் என்று நம்மிடம் எதிர்பார்ப்பார். ஜெத்செமனே தோட்டத்தில் ஆண்டவர் இயேசு என்ன கேட்டார்? தந்தையே, கூடுமானால் இந்த துன்ப கலம் என்னை விட்டு அகலட்டும், ஆயினும் என்னுடைய விருப்பம் அன்று உம்முடைய விருப்பமே நிறைவேறட்டும் என்று ஜெபித்தார். ஆண்டவருடைய மனநிலையோடு ஜெபிக்கிற ஜெபம் என்ன? தந்தையினுடைய திருவுளத்திற்கு பணிவது, நம்முடைய விருப்பத்தை தேடாமல் ஆண்டவருடைய விருப்பத்தை தேடுவது. ஆண்டவர் என்ன கேட்டார்? பல முறை கேட்டார், சில சமயங்களிலே சில அற்புதங்கள் செய்யும் முன்பு கூட கேட்டார், லாசரை உயிர்த்தெழச் செய்யும் முன் கூட கேட்டார். என்ன கேட்டார்? தந்தையே, உமது மாட்சிமையை வெளிப்படுத்தும், இந்த மக்கள் உண்மையில் நம்பிக்கை அடைவார்களாக. ஆண்டவரே, இதை நீர் எங்களுக்கு தருவதால் உம்முடைய பெயர் போற்றப்படுவதாக. தந்தையின் மகிமைக்காக நாம் கேட்க வேண்டும், மற்றவர்களின் நலனுக்காக நாம் கேட்க வேண்டும், தந்தையின் திருவுளத்திற்கு பணிந்து நாம் கேட்க வேண்டும். பிரியமானவர்களே, எங்களுக்கு ஆண்டவர் நம் எல்லாருக்கும் சொல்லு, நம்முடைய ஜெபம் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்றால் மற்றவர்களுக்கு பயனளிக்கும் விதத்துல, தந்தையாகிய கடவுளை மகிமைப்படுத்தும் விதத்துல, தந்தையாகிய கடவுளுடைய விருப்பத்துக்கு பணியும் விதத்துல நம்முடைய ஜெபம் இருக்க வேண்டும். அப்போதுதான் ஆண்டவர் பெயரால் எதை கேட்டாலும் நாம் பெற்றுக் கொள்வோம். ஆண்டவருடைய மனநிலையோடு கேட்க வேண்டும், ஆண்டவருடைய உறுதியோடு கேட்க வேண்டும், ஆண்டவருடைய நல்லெண்ணத்தோடு கேட்க வேண்டும். உங்கள் ஜெப முறையை மாற்ற இன்றைக்கு ஆண்டவர் அழைக்கிறார். பாருங்கள்,
கேட்கிறேன் கேட்கிறேன் கொடுக்கவில்லை என்று சொல்லாதீர்கள். ஆண்டவர் இன்னும் அதிகமாக புதுமை செய்தால்தான் நம்புவேன் என்று சொல்லாதீர்கள். இதுவரை ஆண்டவர் ஏராளமான அற்புதங்களை நம்முடைய வாழ்க்கையில செய்துவிட்டார். அந்த ஆண்டவர் நம்மை தேடி வருகிறார். பல முறை என்ன நடக்கிறது தெரியுமா, ஆண்டவர் நாம் அவரிடம் ஜெபிக்கும் போது அவர் நம்மிடம் ஜெபிப்பார், அவர் நம்மிடம் ஜெபிப்பார். கஷ்டப்பட்டு நீ உழைக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுவார், உன்னுடைய பகைவரை மன்னிக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுவார். இந்த ஆலயத்துக்கு வரும்போது ஆண்டவர் அதை சொல்லுவார். இன்னும் கொஞ்சம் தாராளமாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுவார். எல்லாரையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுவார். இதை ஏற்றுக்கொள்வது நமக்கு கஷ்டமாக இருக்கிறது. இன்றைய முதல் வாசகம் திருத்தூதர் பணி 13 அதிகாரத்திலிருந்து எடுக்கப்பட்டது. Acts of the Apostles 13th chapter. பவுலும் பர்னபாவும் அந்தியோக்கியாவில் பிரசங்கம் செய்கிறார்கள், குறிப்பாக யூத மக்களுக்கு போதிக்கிறார்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எப்படி திருநூலில் எழுதியுள்ளபடியே உண்மையான மீட்பர், அவர் சிலுவையில் அறையப்பட்டாலும் வெற்றி வீரராக உயிர்த்தெழுந்தார், இதையெல்லாம் அவர்கள் போதித்தார்கள். கடைசியாக அவர்கள் சொன்னார்கள், இறைவனுடைய அருளிலே நிலைத்திருங்கள், சாத்தானுக்கு அடிமையாகாதீர்கள். இப்படி எல்லாம் சொன்னார்கள் அவர்கள். மக்கள் சில பேர் நல்லவர்கள் இருந்தார்கள். அவர்கள் என்ன சொன்னார்கள், அடுத்த வாரம் வாருங்கள், இன்னும் எங்களுக்கு இதை பற்றி சொல்லுங்கள் என்று கேட்டார்கள். அடுத்த வாரம் வந்தவுடனே பாருங்கள், ஓய்வு நாளில் ஆண்டவரின் வார்த்தையை கேட்க ஏறக்குறைய நகரத்தார் அனைவரும் கூடி வந்தார்கள். பாருங்கள், எல்லாம் ஊரே வந்து விட்டதா. முதலிலே ஜபக்கூடத்திலே போதித்தார்கள், கொஞ்சம் பேர் வந்தார்கள், இப்போது ஊரே கூடி வந்து விட்டது. இதை பார்த்தவுடனே நம்முடைய வாழ்க்கை முறையை மாற்ற வேண்டி இருக்கிறது என்று சொல்லி யூதர்கள் அவர் மீது பொறாமை கொள்கிறார்கள். மக்கள் திரளை கண்ட யூதர்கள் பொறாமையால் நிறைந்து பவுல் கூறியதை எதிர்த்து பேசி அவரை பழித்துரைக்கிறார்கள். பாருங்கள், பொறாமை, பொறாமை மட்டுமல்ல, தங்கள் வாழ்க்கையை மாற்ற வேண்டுமே என்ற கவலை, இந்த ஆள் பின்னே இவ்வளவு கூட்டம் என்ற கவலை. எனவே அங்கே இருக்கிறவர்களை எல்லாம் தூண்டிவிட்டு அவர்களை ஊரை விட்டே போகும்படி செய்கிறார்கள். அப்போதுதான் புறவினத்தாரை தேடி பவுலும் பர்னபாவும் போகிறார்கள். இன்றைக்கு ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு வருகிறது. ஒருவேளை பொறாமை இல்லாமல் இருக்கலாம், ஆண்டவர் சொல்வதை ஏற்றுக்கொள்ள மனம் இல்லாமல் ஆண்டவருடைய வார்த்தையை அறிவிப்பவர்களை அல்லது ஆண்டவருடைய வார்த்தைப்படி வாழ்பவர்களை ஊரை விட்டே நாம் தொடர்த்த நினைக்கவே கூடாது. அப்படித்தான் அவர்கள் அங்கிருந்து பிரிந்து போகிறார்கள். கடைசியாக நடப்பது என்ன, அவர்கள் அங்கிருந்து போனார்கள். ஆனால் ஆண்டவருடைய வார்த்தையை நம்பியவர்கள் தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டு மகிழ்ச்சியில் திளைத்திருந்தார்கள். If you accept the word of God, you will be happy. You will be filled with the Holy Spirit. ஆண்டவருடைய வார்த்தை நம் எல்லாரையும் தேடி வருகிறது. ஆண்டவரே, உம்முடைய மனநிலையோடு நாங்கள் எல்லாரும் வாழ ஆசைப்படுகிறோம். இப்படித்தான் நம்முடைய வாழ்க்கை முறை அமைய வேண்டும். பிரியமானவர்களே, ஆண்டவர் ஏராளமான அற்புதங்களை செய்துள்ளார். நம்முடைய அன்பு தாய் அன்னை கன்னிமரியாளின் வாழ்க்கையில ஆண்டவர் செய்தது போல வல்லமை மிக்கவர் அரும் பெரும் செயல்களை செய்துள்ளார். ஆண்டவருக்கு நன்றி கூறி வாழ்வோம். ஆண்டவரை நாம் நம்புவோம், நம்பி ஜெபிப்போம், இயேசு கிறிஸ்துவின் மனநிலையோடு ஜெபிப்போம், ஆண்டவருடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்வோம், கடவுளின் திருவுளப்படி வாழ்வோம். அப்படி வாழ்க்கை அமையவில்லை என்றால் இப்போதாவது வாழ்க்கையை மாற்ற நல்லெண்ணம் கொள்வோம். அன்பு தாய் அன்னை கன்னிமரியாள் உண்மையான சீடர், முழுமையான சீடர், நமக்கு மாதிரி, நமக்கு பரிந்து பேசி உண்மையான சீடர்களாய் வாழ ஆற்றல் அருள்வாராக. ஆமென்.